இந்த பதிவில் வரும் காட்சிகளோ சம்பவங்களோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவிடப்பட்டதல்ல முழுக்க முழுக்க நாங்க வளரணும்னு பண்ணுது சோ மறக்காம ட்ரிஸ்டிவிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஆரம்பிக்கலாங்களா பிக் பாஸ் சீசன் ஃபைவ் நம்ம பிக் பாஸ் எடிட்டர்ஸ்லாம் ஷோவை எப்படி எடிட் பண்ணுறாங்கன்னு தெரிலங்க ஆனால் ப்ரோமோவை பயங்கரமாக எடிட் பண்ணுறாங்க ஏன்னா நேற்று ப்ரோமோ பார்க்கும்போது தாமராக்காவை ரொம்ப நிறையவே நெகட்டிவாக போர்ட்ரெட் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஷோவில் அவ்வளோ நெகட்டிவாக அவங்க எதுவுமே பண்ணலைங்க நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு பாவனியும் ஸ்ருதியும் அந்த காயின் எடுத்ததுக்கு ஹவுஸ்மேட்ஸ் தான் லாஜிக்காக நிறைய கொஷின்ஸ் கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாமல் ஸ்ருதியும் பாவனியும் கடைசி வரைக்கும் சமாளித்து அப்புறம் ஒளரி கடைசியில் அழுது சமாளிச்சிட்டாங்க நம்ம ஸ்ருதி தாமராக்கா கிட்ட நீங்கள் வார்த்தையை விடாதீங்க வார்த்தையை விடாதீங்கன்னு சொல்லி சொல்லியே நிறைய வார்த்தையை விட வச்சுட்டாங்க இந்த வாரம் கமல்சர் வந்து ஒரு குறும்படம் காட்டினா இதுல யார் தப்பு இருக்கா யார் மேல தப்பில்ல அப்படின்றது கிளியரா தெரிஞ்சிட போகுது இது ஒரு பக்கம் இருக்க இந்த வாரத்தோட இடத்தோட லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் ஆரம்பிச்சிருக்கு என்ன டாஸ்க் எல்லா சீசன்லயும் ஒரு டாஸ்க் தாங்க இது அப்படி என்ன டாஸ்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா வில்லேஜ் அண்ட் சிட்டி பீப்புளுக்கு நடுப்புற இருக்கிற வாழ்க்கை முறையை ரொம்ப அழகாவே சித்தரிச்சிருப்பாங்க வில்லேஜோட டீம் கேப்டனா அக்ஷராவும் சிட்டியோட டீம் கேப்டனா நெருப்பும் செலக்ட் பண்ணிருக்காங்க நிரூபும் அக்ஷராவும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப அழகாவே பிரிச்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நிரூப் வந்து பிரியங்கா பாவனி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சிட்டி சம்பந்தப்பட்ட ஆளுங்க எல்லாம் சூஸ் பண்ணிருக்காங்க அண்ட் நம்ம அக்ஷரா வந்து சின்ன பொண்ணு தாமரை அப்படின்ற மாதிரி வில்லேஜ் சம்பந்தப்பட்டவங்களா சூஸ் பண்ணிருக்காங்க ஸோ கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இந்த டாஸ்க்கு போகும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நிறைய சண்டை வரும் போன சீசன் மாதிரி வெளில யாரும் போனாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ரொம்ப விறுவிறுப்பா போகும்னு நினைக்கிறேன் நம்ம அதை இன்னும் வர நாட்கள்ல அது எவ்வளவு விறுவிறுப்பா போகுதுன்றதை பார்க்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு எபிசோட முடிவுல எப்படி ஆச்சு வந்து ஒருத்தர் அழ வைக்கணும் இல்லை ஃபீல் பண்ண வைக்கணும் இல்லை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றணும் அப்படின்றதுக்காக நம்ம இசைவாணி தாங்க வந்திருக்காங்க இசைவாணிக்கு என்னாச்சுன்னு தெரியல நைட்லாம் சாப்பிடாம யாரும் என்னை கண்டுக்கல அப்படின்னு ஒரே ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்து அழுதுகிட்ருந்தாங்க நம்ம ஸ்ருதியும் பாவனையும் அந்த காயின் எடுத்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க டுவிஸ்டி பிட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்